வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு 500 ரூபாய் வழங்குவது சார்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது வந்து ஓய்வூதியர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். அதேபோல் இந்த 500 ரூபாய் வந்து எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பாக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவலைப்படி சம்பளம், அகவலை நிவாரணம், ஓய்வூதியம் அதிகரிப்பு சார்ந்து புதிய அறிவிப்புகள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை விதிமுறை மாற்றம், சலுகைகள் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது தமிழக அரசு சார்பில் 2024 ஆண்டிற்கான பொங்கல் போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு அறிவித்து உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு தமிழக அரசு 2024 ஆண்டுக்கான பொங்கல் போனஸ் மற்றும் பொங்கல் பரிசை அறிவித்து உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்கள் நலனுக்காக அரசு வகுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு அச்சாணியாக விளங்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு, முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியர்கள் ஆகியோருக்கு 500 ரூபாய் வந்து பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் வந்து உச்சவரம்புக்கு உட்பட்டு மிக ஊதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2022-23 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறக்கூடிய முழுநேரம் மற்றும் பகுதிநேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ₹1000 சிறப்பு மிக ஊதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலே கூறியுள்ள மிக ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்குவதன் மூலம் அரசுக்கு 167 கோடி 68 லட்சம் ரூபாய் செலவினம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.